டேய் மாப்பிள்ள, ஒரு அஞ்சு ரூபா பணம் கூட கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மதினி வந்ததுல இருந்து பைசா பேரல, சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லார்ட்டையும் மதினி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்பிள்ள, செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபா காயின் வச்சிருக்கு, நம்ம கிட்ட அது கூட இல்ல, நம்ம எல்லாம் ராமலையாடா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்பிள்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பெரட்டு, நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரு மாமா. ஆட நீ என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அடிச்சு வாங்கிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ, இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்கற? ஏன், உங்க மாமா காட்டு முத்து இல்லையா, அவர் எடுத்துருக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி. அண்ணா கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டை இருந்து பாடுதியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாத, நீ தானே எடுத்து எடுத்து கொடுத்துறா. எங்க, நான் எடுக்கலண்ணே. எடுக்கலண்ணே, நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்க இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் ரொம்ப சுத்தா. இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேட்டி பாக்குறியா பாத்துக்க, சட்டை பாக்குறியா பாக்குறியா, இந்த 10 ரூபாய் காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கிழமை வயசாகுது, எப்பதான் திருட்டு புத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசைய நான் போய் எடுப்பனா என்ன மாமா? நீ மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா. மாப்பிள நில்ல, அண்டாளே பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட? ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. ஒரு மணி நேரமா உன்னை பாத்துக்கிட்டே சோற்றி சோற்றி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாரு. பணியாரத்தை ஒரு மணி நேரமா சோச்சு சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத, பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில் ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா, என்ன இவ்வளவு நேரம் என் அறிவு பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான், இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவள குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சிய வீசி அறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லு அடிக்கிற போத்துக்கிறியா? இவர் ஒரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க, இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான் சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா, தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சா சொல்றா, உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவறு உணர வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் வாசிக்கிறேன். நீங்க கரவாடு பச்சை மலை கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கி வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கரவாட பார்த்து நான் வாங்கி வந்தேன். நான் என்ன இழுத்து வேணா ஒரு கரவாட தின்னு பார்த்தா வாங்கி வந்தேன். செஞ்சாலும் ஜெய்வனி. சரி சரி, ஏன் கொடுங்க, நான் அரிச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா
ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஒண்ட வேண்டியது இருக்கு. களவாடி தரமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்க அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க அப்பா சாராயம் குடிச்சியா? காட்டு குடிச்சா கட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடுனியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? மூணு பேர். கையில எடுத்து சன்மானம் தாண்டா. ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராபுரணியில 30 கரகம், 6 திருவிழா, மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தியின் ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரணமா 30 சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 என்ன 300 கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. சோறு கிடையாது சொன்னா தண்ணி அடிச்சு போயிரு, கபகமான இது பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்குள்ள சோறு கிடையாது. சசி எடுத்து வையே, வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். என்ன வாசனை, என்ன வாசனை! ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள்ளை. இதெல்லாம் குழம்பு மாப்பிள்ள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல கொத்து போறத தட்ட வேண்டிய, இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொண்ண மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ரெண்டு இருந்து பேக் வரைக்கும் எரியுது. அண்டாலே எப்ப வர போற? அண்டாலே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாலு? பால அப்ப குடிச்சுக்கிடுவான், முத பஸ் நீட்ட முடிச்சிருவான். பால் கொடுத்துட்டு வர. என்னது புள்ளையா? தகப்பறையிலேன்னு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்க மாட்டி விட்ட. ஐயோ, என் வாழ்க்கையே பழைய உணவா போச்சே. குழந்தை குடுமா? ஆஹா, குழந்தை பாருடே, ஒன்ன விட சிகப்பாரு. வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறானா? உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வைத்துவான்னு சொன்னா வாசி, நல்ல வாசி. வாழ்க இரண்டாவது புருஷன், வளர்க்க இன்னொருத்தம் கொண்டாட்டி. ஏய், ஆறாவது வீட்டுல வெளியில வா. வா. யார் நீங்க? என்ன வேணும்? ஏய், இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. வரு, பாத்துருவோம். யாருங்க நீங்க? என்ன எதுக்கு நீங்க சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையெல்லாம் நல்லா இருக்கு. அடி யாரு, இவ கிருக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவே சரியா பாருதி. மாமா, ஓடியா மாமா, ஒரு காப்பாடு மாமா. விடு விடு, ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறீ, நீ ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளைதான், உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையா? பு தொங்குன காது, யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவில் காத்த முத்துன்னு சொல்லி பாரு, 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டவாவை பத்தி கேட்டு பருவம் பாட்டு தெரியும். அடுப்பு மூட்டி, வாழ மரத்துல விறகு வெட்டி, சாரமலையில ஒல வச்சு, சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிழிகிறா சாமி, இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி வா வா. யாருகிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புகிற? என்னன்னு கேளு. என்ன பாத்தே நீ? வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற.
கடப்பாறைய முழுங்கினவே கக்கவா முடியும். வாடா வாடா. இலை தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமழையில நனைஞ்ச ஓட்டத்தவளு எங்கிட்ட வாலாட்டுனா என்ன செய்வேன் சொல்லு. ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழிச்சாமி சூப்பிக்கிற கிளை வந்திருக்காடா.